வணக்கம். 4 மணி செய்திகளை வழங்குவது நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை சட்ட விதிகளின்படி அமலாக்கத்துறைக்கு கைது செய்யும் அதிகாரம் உள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கை விசாரிக்கும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு கருத்து. கலாஷேத்ரா மாணவிகள் பாலியல் புகார் தொடர்பான வழக்கு. உதவி பேராசிரியர் ஹரிவர்மன் மீது 250 பக்க குற்றப்பத்திரிகை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் தாக்கல். நாளை தமிழ்நாடு வருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. ராமேஸ்வரத்தில் அண்ணாமலையின் நடைப்பயணத்தை தொடங்கி வைக்கிறார். உடல்நிலை காரணமாக பாத யாத்திரையில் இபிஎஸ் பங்கேற்பது உறுதியாகவில்லை என அண்ணாமலை தகவல். தமிழ்நாட்டின் மீது அக்கறை உள்ள யார் வேண்டுமானாலும் பாத யாத்திரையில் பங்கேற்கலாம் என ஓபிஎஸ் குறித்த கேள்விக்கு பதில். மணிப்பூர் விவகாரத்தில் பிரதமரின் விளக்கத்தை கேட்டு நாடாளுமன்றத்திற்கு கருப்பு சட்டை அணிந்து வந்த எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை மாநிலங்களவை நிகழ்ச்சிகள் பாதிப்பு. ஆர்எஸ்எஸ் ஆல் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பதால் மணிப்பூர் பற்றி பிரதமர் பேச மறுக்கிறார் என ராகுல் குற்றச்சாட்டு. மோடியின் சித்தாந்தமே மணிப்பூர் பாதிப்புக்கு காரணம் என்பதை அறிவார் என்றும் வீடியோவில் சாடல். இரண்டு நாள் பயணமாக நாளை மறுநாள் மணிப்பூர் செல்லும் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் 30 பேர் கொண்ட குழு செல்ல உள்ளதாக தகவல். குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தில் இணைய கால அவகாசம். ஆகஸ்ட் 15 வரை விவசாயிகள் இணைந்து மானிய விலையில் விதை நெல் மற்றும் உரம் பெறலாம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. வேலூர் நீதிமன்றத்தில் திமுக எம்பி கதிர் ஆனந்த் ஆஜர். வருமான வரித்துறை வழக்கில் வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டதை அடுத்து ஆஜரானார். நெல்லை அருகே குழாய் உடைந்து நீரூற்று போல் பொங்கி வடிந்த தாமிரபரணி ஆற்று தண்ணீர். உடைப்பை சரி செய்யாததால் 1 மணி நேரத்திற்கு மேலாக குடிநீர் வீணாக சென்றதாக மக்கள் புகார். உபரிநீரை வெளியேற்ற 2வது நாளாக கால்வாய் அமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள என்எல்சி. கூடுதல் ஜேசிபி எந்திரங்கள் வரவழைக்கப்பட்டு ராட்சத குழாய்கள் பதிப்பு. சிதம்பரம் அருகே வளையமாதேவியில் பயிர்கள் அடிக்கப்பட்ட இடத்தில் கான்கிரீட் அமைக்கும் பணி தொடக்கம். கூடுதல் பணியாளர்களுடன் கால்வாய் அமைக்கும் பணியை தீவிரப்படுத்திய என்எல்சி. பயிர்கள் அடிக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட நிலங்கள் தொடர்பாக கணக்கெடுப்பு. இழப்பீடு வழங்கும் வகையில் நிலங்களை அளவிடும் வட்டாட்சியர். நெய்வேலியில் என்எல்சி தலைமை அலுவலகம் முன்பு ஒப்பந்த தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம். ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம். முழு இழப்பீடு வழங்காமல் நிலம் கையகப்படுத்துவதாக என்எல்சி மற்றும் தமிழ்நாடு அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தமிழ்நாட்டை விட்டு வெளியேற கோரி என்எல்சி நிறுவனத்தை நாளை முற்றுகையிடும் பாமக. பதிவுத்துறையில் கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத வகையில் சென்ற ஆண்டில் 17,298 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது. பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தகவல். ஒரே நாளில் கிலோவுக்கு 30 ரூபாய் அதிகரித்த தக்காளி. கோயம்பேடு சந்தையில் 1 கிலோ 140 ரூபாய்க்கு விற்பனை. தெலுங்கானாவின் வடகிழக்கு பகுதியில் வரலாறு காணாத மழை. பல கிராமங்கள் வெள்ளத்தில் மிதப்பதால் மக்கள் தவிப்பு.
ஆஸ்திரேலியாவில் கடற்கரையில் ஒதுங்கிய 51 திமிங்கலங்கள் உயிரிழப்பு. மீதமிருந்த 45 திமிங்கலங்களை கடலுக்குள் அனுப்ப முடியாததால் கருணை கொலை செய்த அதிகாரிகள். தீர்ப்பு வழங்கிய நாள் முதல் இயக்குனர் எஸ் கே மிஸ்ரா இல்லாமல் அமலாக்கத்துறை செயல்படாதா என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இயக்குனர் எஸ் கே மிஸ்ரா இல்லாமல் அமலாக்கத்துறை செயல்படாதா என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இயக்குனர் அமலாக்கத்துறையின் இயக்குனர் பதவியில் எஸ் கே மிஸ்ரா இருந்து வருகிறார். இந்த நிலையில் அவருடைய பதவிக்காலத்தை நீட்டிக்க வேண்டும் என்று மத்திய அரசு தரப்பில் ஒரு கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டு அது தொடர்பாக வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது எஸ் கே மிஸ்ரா இன்றி இடி செயல்படாதா என உச்சநீதிமன்றம் அந்த வழக்கில் கேள்வி எழுப்பியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இயக்குனர் எஸ் கே மிஸ்ரா இல்லாமல் அமலாக்கத்துறை செயல்படாதா என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. எஸ் கே மிஸ்ராவினுடைய பதவிக்காலம் முடிவடைய இருக்கக்கூடிய நிலையில் அவருடைய பதவிக்காலத்தை நீட்டிக்க வேண்டும் என்று உத்தரவிட வேண்டும் என்று மத்திய அரசு தரப்பில் ஒரு கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டு அது தொடர்பாக வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது உச்சநீதிமன்றத்தில். அந்த வழக்கில் உச்சநீதிமன்றமானது ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறது. எஸ் கே மிஸ்ரா இன்று இடி செயல்படாதா என்று அந்த கேள்வியானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஜூலை 31 தேதி வரை அவர் அந்த பதவியில் தொடர அனுமதிக்கப்பட்டார் என்ற ஒரு கருத்தையும் உச்சநீதிமன்றம் முன்வைத்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர் இல்லாமல் இடி அமலாக்கத்துறையானது செயல்படாதா என்ற ஒரு கேள்வியையும் உச்சநீதிமன்றம் முன்வைத்திருப்பதை முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி அருகே வளையமாதேவி கிராமத்தில் என்எல்சி நிறுவனம் உபரி நீரை வெளியேற்ற கால்வாய் அமைப்பதற்காக குழாய் பதிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரேம் வழங்க கேட்கலாம். பிரேம், குழாய் பதிக்கும் பணியானது எந்த அளவில் நடைபெற்று வருகிறது, விவரம்? என்எல்சி நிறுவனம் தற்போது வளையமாதேவி கிராமத்தில் சுரங்கத்திலிருந்து உபரி நீரை வெளியிட்டதற்காக நேற்றைய தினம் இந்த கால்வாய் வெட்டும் பணி என்பது துவங்கியது. தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்க காட்சி என்பது இரண்டாவது நாளாக இந்த குழாய் வெட்டும் பணி என்பது காலையிலிருந்து நடைபெற்று வந்த நிலையில் தற்போது அந்த குழாய் அது கால்வாய் வெட்டும் பணியில் தற்போது ராட்சச குழாய்கள் அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மதியம் துவங்கிய இந்த ராட்சச குழாய் அமைக்கும் பணி என்பது தற்போது வரை நடைபெற்றிருக்கிறது. இன்னும் இரவு முழுக்க இந்த பணி நடைபெறும் என்று என்எல்சி வட்டாரத்திலும் இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை வட்டாரத்திலும் தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே இந்த இங்கே இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை அழித்து கால்வாய் வெட்டும் பணி என்பது நடைபெற்ற சூழ்நிலையில் 1500 மீட்டர் வரை இந்த கால்வாய் வெட்டும் பணி என்பது நடைபெற்றிருக்கிறது. தற்போது இது கால் திராட்சச குழாய் அமைக்கும் பகுதி என்பது வளையமாதேவி கிராமத்திலிருந்து கரிவெட்டி கிராமத்துக்கு செல்லும் சாலை. இந்த சாலையை துண்டித்து தற்போது இந்த ராட்சச குழாய்கள் அமைக்க பணி ஈடுபட்டிருக்காங்க. இந்த சுரங்கத்திலிருந்து உபரி நீர் வெளியேற்றத்திற்காக இந்த ராட்சச குழாய்கள் வழியாகத்தான் பரவ நாட்டுக்கு சென்றுவது செல்லத்தான் இந்த ராட்சச குழாய்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்குத்தான் விவசாய நிலங்களை அழித்து வீணாக்கி தற்போது சேதப்படுத்தி இந்த ராட்சச குழாய்கள் அமைக்கப்படுகிறது. இதனால் விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் காலையிலிருந்து பல்வேறு கட்ட எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் காவல்துறை இந்த கிராமம் முழுவதும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று குறிப்பிடலாம். இந்த கிராமம் வளையமாதேவி கிராமம் முழுவதும் போலீசார் கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. நேற்றைய தினம் 30க்கும் மேற்பட்ட ஜேசிபி இயந்திரங்கள் வேலையில் ஈடுபட்ட போது இன்று வேலையை மும்முரமாக முடிப்பதற்கான ஏனென்றால் நாளைய தினம் பாமக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது. ஆட்சி கேட் அளவில் ஆட்சி கேட் என்எல்சி ஆட்சி கேட் முன்னிலே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்த ஒரு நிலையில் அந்த இந்த வழியாக செல்லக்கூடியவர்கள் அசம்பாவிதத்தில் என்எல்சியில் தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்க திட்டமிட்டிருப்பதால் இன்று இரவே இந்த பணியினை முடிப்பதற்காக அனைத்து ஜேசிபி இயந்திரங்களும் இந்த இடத்தில் முகாமிட்டு தீவிரமாக இந்த பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. காவல்துறை முன்னெடுப்பில் தற்போது இந்த வேலைகள் என்பது மும்முரமாக இந்த ராட்சச குழாய்கள் பதிப்பகம் என்பது பதிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீராம், பிரேம், நீங்க குறிப்பிட்டது போல நாளைய தினம் பாமக சார்பில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில ஏற்கனவே டயர் இருப்பு போன்ற சம்பவங்களும் கல்வீச்சு போன்ற சம்பவங்களும் நேற்றைய தினம் நடைபெற்றதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. இப்போ இன்றைய தினம் வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு, கிராம பகுதிகள்லாம் எப்படி இருக்கு பிரேம்? இந்த
நிச்சயமாக ஸ்ரீராம், நேற்றைய தினம் கடலூர் மாவட்டம் முழுவதும் ஒரு பதற்றமான சூழல் என்பது நிலவியது. குறிப்பாக காலையிலிருந்து மக்களும் விவசாயிகளும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் மாலையில் அந்த போராட்டம் ஒரு பதற்றமாக மாறியது. குறிப்பாக இதுவரை 18 பேருந்துகள் மீது கல்வீச்சிய சம்பவம் என்பது அரங்கேறியிருக்கிறது. அதே போல் 4 இடங்களில் டயர் தீ வைத்துக் கொண்டிய சம்பவம் அரங்கேறிய நிலையில் நேற்றைய தினம் இன்று காலை 2 பேருந்துகளுக்கு பேருந்து மீது கல்வீச்சு தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக கடலூர் மாவட்ட எஸ்பியிடம் கேட்டபோது யாரையாவது கைது நடவடிக்கை எடுக்க என்று கேட்டபோது இதுவரும் கைது நடவடிக்கை இல்லை, மர்ம நபர்களை தேடி வருவதாகவும் சிசிடிவி காட்சியில் ஆய்வு செய்து வருவதாகவும் தெரிவித்தார். இந்த நிலையில் பதற்றம் நாளைய தினம் பாமக ஒரு மிகப்பெரிய என்எல்சி நிறுவனத்தை கண்டித்தும் இதற்கு என்எல்சி நிர்வாகத்திற்கு துணை போகும் தமிழக அரசை கண்டித்தும் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை பாமக அன்புமணி ராமதாஸ் தலைமையில் முன்னெடுத்திருக்கிறார்கள். நாளைய தினம் பல்வேறு பகுதியிலிருந்து பாமகவினர் ஏராளமாக இந்த என்எல்சியில் திரண்டுவதால் அங்கு நாளைய தினம் கூடுதலாக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து போலீசாரை குறிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. விழுப்புரம் சரக டிஐஜி ஜெயாவும் ஏற்கனவே இது குறித்து விளக்கமாக கூறியிருக்கிறார். இந்த நிலையில் நாளைய தினம் கடலூர் மாவட்டத்தில் நேற்றைய தினம் நடந்தது போல் எந்தவித அசம்பாவிதங்களும் ஏற்படாத வண்ணம் பலத்த போலீசார் பாதுகாப்போடு இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்வதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் கிராமம் முழுவதும் இங்கே இருக்கக்கூடிய கிராமங்கள் முழுவதும் போலீசார் கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. மக்கள் வீட்டிலேயே முடக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த குழாய் பதிக்கும் இடத்திற்கு ஒரு விவசாயி கூட வந்து போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது என்று வலியுறுத்தி அதனை முன்னெடுத்திருப்பதற்காக விவசாயிகளை முடக்குவதற்காகவே காவல்துறையை இந்த பகுதி கிராமம் முழுவதும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள். ஸ்ரீராம், குழாய் பதிக்கும் பணி தொடர்பான உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பிரேம். மத்தியில் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவில் ஒற்றையாட்சி முறை நடைமுறைப்படுத்தப்படும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் எச்சரித்துள்ளார். அத்துடன் அண்ணாமலையின் பாத யாத்திரை எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது எனவும் அவர் கூறினார். தம்பி வேணா அண்ணாமலைக்கு வேணா உடல் நலம் இருக்கும், கொஞ்சம் ஃபிட் ஆகலாம், நடக்கிறதுனால சர்க்கரை குறையும், உடற்பயிற்சி செஞ்ச மாதிரி இருக்கும். வேற என்ன, இது இது ஒரு ரொம்ப ரொம்ப ஓல்டு மாடல், குஜராத் மாடல், திராவிட மாடல் மாதிரி. தமிழ்நாட்டில் தமிழ்நாடு இருக்காது, சட்டமன்றம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிஎம் ஒரு மேடையில் இப்படி கேட்டிருக்கோம். பிரசிடென்ட் ரூலை நோக்கி நகர்றாங்க, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதிபர் தேர்தலில் ஆப்போசிட் பார்ட்டி ஏதாவது ஜனநாயக ஆற்றல்கள் எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் ஒழிச்சிடணும், ஒற்றை கட்சி ஆட்சி முறையை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் ஆர்எஸ்எஸ்ஸுடைய அஜெண்டா. இப்போ அதை நோக்கி போகிறதுனால அவருக்கு முதல்வர் இந்த கருத்தை பதிவு பண்ணுறாங்க. அது அப்படி தான் போகுது. இது ஒரு ஜனநாயக நாடாக இல்லாமல் சர்வாதிகாரம்னு சொல்ல முடியாது, கொடுங்கோன்மை ஆட்சிக்கு வித்துடுறாங்க. அதை நோக்கி தான் அவங்க நகர்றாங்க. இன்னொரு முறை வந்தால் அதை நோக்கி நகர்வாங்க. சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை தடை சட்ட விதிகளின்படி அமலாக்கத்துறைக்கு கைது செய்யும் அதிகாரம் உள்ளது என்று உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கில் 2வது நாளாக உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றது. அப்போது அமலாக்கத்துறை காவல்துறையாக கருதப்பட்டால் இந்திய கிரிமினல் சட்டத்தின் கீழ் உள்ள அனைத்து அதிகாரங்களும் அவர்களுக்கு இருக்கும் என்று கபில் சிபில் வாதிட்டார். அப்படி இருக்கும் பட்சத்தில் அது சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை தடை சட்டத்திற்கு முற்றிலும் புறம்பானது என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் விஜய் மதன்லால் வழக்கு உத்தரவில் காவல்துறை அதிகாரிக்கும் அமலாக்கத்துறை விசாரணை அதிகாரிக்கும் உள்ள வேறுபாடுகளை கபில் சிபில் சுட்டிக்காட்டினார். அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு கைது செய்யும் அதிகாரம் வழங்கப்பட்டாலும் கஸ்டடி எடுக்கும் உரிமை இல்லை என்று அந்த உத்தரவில் உறுதி செய்யப்பட்டதாக கபில் சிபில் எடுத்துரைத்தார். இதனிடையே ஒருவர் நீதிமன்ற காவலில் இருக்கும்போது அவரை விசாரிக்க எந்த தடையும் இல்லை என்று கூறிய அவர், சிறையில் உள்ள செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை தற்போது கூட விசாரிக்கலாம் என்றார். ஆனால் 15 நாட்களுக்கு மேல் சென்றால் அது நீதிமன்ற காவலாக மட்டுமே இருக்க முடியும் என்றும் போலீஸ் காவலாக இருக்க முடியாது என்றும் கபில் சிபில் தனது வாதங்களை முன்வைத்தார். அப்போது குறுக்கிட்ட மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் துஷார் மேத்தா, சட்டப்பிரிவு 19 கீழ் விசாரணைக்கு பிறகு ஒருவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டால் அவரை கைது செய்ய அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் உண்டு என்று கூறினார். காவல்துறைக்கு மட்டுமே காவலில் எடுக்கும் அதிகாரம் இருப்பதாக மீண்டும் சுட்டிக்காட்டிய கபில் சிபில், அமலாக்கத்துறை போலீஸ் காவல் கோருவதே தற்போதைய சிக்கல் என்றார். மேலும் இவ்வழக்கில் செந்தில் பாலாஜி ஜெயிக்கலாம் அல்லது தோற்கலாம், ஆனால் இவ்விவகாரத்தில் சட்ட விதிகள் தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று கபில் சிபில் குற்றம் சாட்டினார். சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை தடை சட்டத்தின் கீழ் தவறான கைதிற்காக ஒரு அதிகாரிக்கு 2 சிறை தண்டனை விதிக்கலாம் என்றும் அமலாக்கத்துறை சுட்டிக்காட்டியது. அப்போது குறுக்கிட்ட கபில் சிபில், அவ்வாறு எத்தனை அதிகாரிகள் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த துஷார் மேத்தா, அரசியல் வாதங்களை முன்வைக்காமல் தரவுகளின் அடிப்படையில் வாதிடுமாறு வலியுறுத்தினார்.
இதனைத் தொடர்ந்து விசாரணை செய்யவும் கைது செய்யவும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடை சட்ட விதிகளில் வழிவகை உள்ளது என்று உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. உடல்நிலை காரணமாக தனது பாத யாத்திரையில் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்பது உறுதியாகவில்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். என் மண் என் மக்கள் என்ற தலைப்பில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ராமேஸ்வரத்தில் இருந்து நாளை நடைப்பயணம் தொடங்குகிறார். இதற்காக ராமேஸ்வரம் செல்லும் வழியில் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக வர வேண்டும் என்பதற்காக தமிழ் மக்களின் ஆதரவை பெற பாத யாத்திரையை நடத்த உள்ளதாக கூறினார். பாத யாத்திரை தொடக்க விழாவில் பிரதமர் மோடி என்ன செய்தார் என்ற தலைப்பில் புத்தகம் வெளியிடப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். தொடக்க விழாவில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் பங்கேற்க உள்ளதாகவும் அண்ணாமலை தெரிவித்தார். சில பேர் வந்து இனாகுரல் ஃபங்க்ஷனுக்கு வர்றாங்க, சில தலைவர்கள் வந்து அவர்களுக்கு சார்பாக வேறு தலைவர்களை அனுப்பி வைப்பார்கள், சில தலைவர்கள் யாத்திரையினுடைய வேறு வேறு நாட்களில் வந்து தலைமை விருந்தினர்களாக பங்கேற்பாங்க. இது வந்து நாளைக்கு ஒரு இனாகுரல் ஃபங்க்ஷன் மட்டும்தாங்கன்னா 10 இடத்துல ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டங்கள் நடக்க இருக்கிறது. ஆனால் எனக்கு இன்னும் அண்ணன் கன்ஃபார்ம் பண்ணிங்க, நான் மொபைல் ஃபோனில் பேசினேன், ஏன்னா அவங்க வந்து இப்போ மருத்துவ சிகிச்சையில் அண்ணன் வந்து சேலத்தில் இருக்காங்க. தமிழ்நாட்டின் மீது அக்கறை உள்ள யார் வேண்டுமானாலும் பாத யாத்திரையில் பங்கேற்கலாம் என ஓ பன்னீர்செல்வம் குறித்த கேள்விக்கு அண்ணாமலை பதிலளித்தார். யாத்திரை வந்து எல்லோருமே வெல்கம்ங்கண்ணா. நாம வந்து அழைப்பு அழைப்பில்லை என்பதை தாண்டி ஒரு நல்ல ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று யாரெல்லாம் நம்ம கூட நிற்கிறாங்களோ எல்லாருமே வெல்கம் தான். திமுக அமைச்சர்கள் மீதான ஊழல் புகாரில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காகவே ஆளுநரிடம் ஊழல் புகார் பட்டியலை வழங்கியதாக கூறிய அண்ணாமலை, திமுக அமைச்சர்கள் தங்கள் மீதான குற்றச்சாட்டுகள் பொய் என நிரூபிக்க தயாரா என்றும் கேள்வி எழுப்பினார். ஏன் நம்ம கவர்னர்ட்ட கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நமக்கு இது ஒரு தீர்வு வேண்டும் என்பதற்காக. முதலதை பொறுத்தவரை மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு நாம் ஏற்படுத்தியிருக்கோம். திமுக அரசை பொறுத்தவரை ஊழல் இருக்கு, இது நடக்குது. இனி டிஎம்கே பார்ட் 2 மட்டுமல்ல, வருகின்ற காலத்தில் நம்ம கொடுக்க போகிறது எல்லாமே இதன் மூலமாக ஆக்ஷன் நடக்கணும், ஆக்ஷன் எடுக்கணும். தமிழகத்தில் லோகாயுக்தா மெம்பர் இருக்காங்க, லோகாயுக்தா இல்லை. பிவிஎஸ்சிட்டு நம்ம 6 கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், 6 பிரிலிமினரி ஸ்டேஜில் இருக்குது. கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்கள்ட்ட மட்டும் எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருக்காங்க, அதை தாண்டி செல்லலை. ஸோ எங்களை பொறுத்தவரை இப்போ கவர்னரை நம்புகின்றோம். கவர்னர் அவர்கள் இதற்கு குறிப்பாக இந்த 6 அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய பினாமி இதுக்கு கவர்னர் அவங்க நடவடிக்கை எடுக்கணும். 3 ஸ்கேம் வந்து எப்படி நம்ம கவர்னர்கிட்ட கொடுத்தோமோ 3 ஸ்கேம். 2 பயணமாக தமிழ்நாடு வரும் உள்துறை அமைச்சர் அமித் ஷா ராமேஸ்வரத்தில் நடைபெறும் என் மண் என் மக்கள் பாத யாத்திரை தொடக்க விழாவில் நாளை பங்கேற்க உள்ளார். டெல்லி பாலம் விமான நிலையத்திலிருந்து வெள்ளிக்கிழமை பிற்பகல் 1 தனி விமானம் மூலம் மதுரை புறப்படுகிறார். மாலை 4 மதுரை விமான நிலையம் வந்தடையும் அமித் ஷா அங்கிருந்து PSF IAF ஹெலிகாப்டர் மூலம் மண்டபம் முகாம் செல்கிறார். பின்னர் சாலை மார்க்கமாக தங்கும் விடுதிக்கு செல்லும் அமித் ஷா மாலை 5:45 ராமேஸ்வரத்தில் நடைபெறும் என்மன் என் மக்கள் பாத யாத்திரை விழாவில் பங்கேற்கிறார். நிகழ்ச்சிக்கு பின் தங்கும் விடுதிக்கு திரும்பும் அவர் 8:30 முதல் 9 வரை முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார். 2 நாளான சனிக்கிழமை காலை தங்கும் விடுதியிலிருந்து புறப்படும் அமித் ஷா காலை 5:45 ராமேஸ்வரம் ராமநாத சாமி கோயிலில் சாமி தரிசனம் செய்கிறார். இதனையடுத்து காலை 10:30 ராமேஸ்வரத்தில் உள்ள கட்சி நிர்வாகி ஒருவரின் வீட்டிற்கு நேரில் செல்கிறார். தொடர்ந்து காலை 11 அப்துல் கலாமின் மெமரிஸ் நெவர் டை என்ற மொழிபெயர்ப்பு புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். அத்துடன் நண்பகல் 12:05 அப்துல் கலாமின் இல்லத்தை பார்வையிடும் அமித் ஷா நண்பகல் 12:40 விவேகானந்தர் நினைவு இல்லத்திற்கு செல்கிறார். பிற்பகல் 1:20 ராமேஸ்வரத்திலிருந்து புறப்படும் அமித் ஷா மதுரை வந்து அங்கிருந்து பிற்பகல் 2:15 தனி விமானம் மூலம் டெல்லி புறப்படுகிறார். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்தானது 10,000 கனஅடியை தாண்டியிருக்கிறது. மேட்டூர் அணைக்கான காவிரி நீர்வரத்தானது 10,232 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்கலாம். கோகுல், விவரம்.
மேட்டூர் அணையிலிருந்து கடந்த ஜூன் 12ஆம் தேதி டெல்டா பாசனத்திற்காக குருவி சாகுபடிக்காக வந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. அப்போது மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் 103 அடியாக இருந்தது. ஆனால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வந்து மிக குறைவாக இருந்தது. குறிப்பாக புதிய மழை பெய்யாத காரணத்தினாலும் கர்நாடக அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு திறக்கப்பட வேண்டிய தண்ணீர் திறக்கப்படாத காரணத்தினாலும் வந்து நாள்தோறும் வினாடிக்கு 200 கனஅடிக்கும் குறைவாகவே வந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழையின் காரணமாக கர்நாடக அணைகள் வந்து முழு கொள்ளளவை எட்டக்கூடிய சூழ்நிலையில் இருப்பதால் கர்நாடக அணைகளிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. தற்பொழுது கர்நாடக அணைகளிலிருந்து வினாடிக்கு 23,000 கனஅடி வீதமாக திறக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு திறக்கப்பட்ட தண்ணீரானது வந்து நேற்று முன்தினம் முதல் தருமபுரி மாவட்டம் பிலிக்குண்டலுக்கு வந்து வர தொடங்கியது. நேற்று முன்தின மாலை 5,000 கனஅடியாகவும் நேற்று காலை 7,000ஆகவும் நேற்று இரவு 10,000ஆகவும் இன்று காலை 15,000 கனஅடி வீதமாகவும் வந்து அந்த தண்ணீரானது வந்து அதிகரித்தது. இந்த தண்ணீரானது வந்து தருமபுரி மாவட்டத்திலிருந்து மேட்டூர் அணைக்கு நேற்று மாலை முதல் வர தொடங்கி இருக்கிறது. நேற்று மாலை வினாடிக்கு 1,000 கனஅடியாக அதிகரித்த தண்ணீர் இன்று காலை வினாடிக்கு 3,000 கனஅடியாக அதிகரித்தது. தற்பொழுது மாலை 4 மணி நிலவரப்படி வந்து மேட்டூர் அணைக்கு வினாடிக்கு 10,000 கனஅடி வீதமாக வந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் அணைக்கு வரக்கூடிய நீரை விட அணையிலிருந்து திறக்கக்கூடிய தண்ணீரின் அளவு அதிகமாக இருக்கிற காரணத்தினால் வந்து மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் தொடர்ந்து சரிவு ஏற்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நிலவரப்படி வந்து நேற்று முதல் வந்து வினாடிக்கு 12 பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது அணைக்கான நீர்வரத்து 10,000 கனஅடியாக இருக்கிறது. மேலும் இந்த அணைக்கான நீர்வரத்து வந்து அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை முதல் அந்த கூடுதலாக தண்ணீர் வரும் பொழுது, அதாவது திறக்கக்கூடிய 12,000 கனஅடியை விட கூடுதலாக நீர்வரத்து வந்தால்தான் அணையினுடைய நீர்மட்டம் மேலும் உயரும் நிலை இருக்கிறது. ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி. கோகுல், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் 7 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தெற்கு ஒடிசா மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஆந்திர பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. August 2nd வரை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழகம், மன்னார் வளைகுடா, கர்நாடக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் 5 நாட்களுக்கு மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அமலாக்கத்துறை இயக்குநரினுடைய பதவிக்காலத்தை நீட்டித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இடி இயக்குநரின் பதவிக்காலத்தை September 15 வரை நீட்டித்து உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை வெளியிட்டிருக்கிறது. மத்திய அரசின் கோரிக்கையை ஏற்று அமலாக்கத்துறையினுடைய இயக்குநர் எஸ்கே மிஸ்ராவின் அந்த பதவிக்காலமானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஒரு கேள்வியையும் உச்சநீதிமன்றம் முன்வைத்திருப்பதை நம்மால் பார்க்க முடிந்தது. அமலாக்கத்துறையினுடைய பதவிக்காலத்தை நீட்டித்து உத்தரவிட வேண்டும் என்று மத்திய அரசு தரப்பில் ஒரு கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் அது தொடர்பான வழக்கானது நடந்து வந்தது. இந்த நிலையில் அந்த பதவிக்காலமானது September 15 வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. எஸ்கே மிஸ்ராவினுடைய பதவிக்காலமானது நீட்டிக்கப்பட்டிருப்பதை தற்பொழுது முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அமலாக்கத்துறையினுடைய இயக்குநரினுடைய பதவிக்காலத்தை நீட்டிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தரப்பில் ஒரு வழக்கானது தொடுக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் இல்லாமல் அமலாக்கத்துறை செயல்படாதா என்ற ஒரு கேள்வியை உச்சநீதிமன்றம் சற்று முன்னதாக முன்வைத்திருந்த நிலையில் தற்பொழுது September 15 வரை அவரினுடைய பதவிக்காலத்தை நீட்டித்து உச்சநீதிமன்றம் உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது. தொடர்ந்து நம்ம ஊர் செய்திகளை பார்க்கலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் சாலை ஓர ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வருகின்றன. சோளிங்கரிலிருந்து பானாவரம் வரை செல்லும் சாலையில் 20 கடைகள், 7 வீடுகள் ஆக்கிரமிப்பில் உள்ளன.
நீதிமன்ற உத்தரவை அடுத்து ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி நடந்து வருகிறது. ஆக்கிரமிப்புகளை அகற்ற வந்த அதிகாரிகளுடன் கடை மற்றும் வீட்டின் உரிமையாளர்கள் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரையில் உள்ள அரசு ராஜாஜி மருத்துவமனையில் குடல் சிகிச்சை பிரிவில் மின்தடை ஏற்பட்டதால் நோயாளிகள் அவதியடைந்தனர். வார்டு எண் 303 சில மணி நேரம் மின்சாரம் தடைப்பட்டது. இதனால் நோயாளிகளுக்கு சிரமம் ஏற்படவே உறவினர்கள் விசிறி கொண்டு விசிறியபடி இருந்தனர். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.